ஹை காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அன்அனிசிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அன்அனிசிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைனில் வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டவுட்னா, இப்போ வந்து நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம், அப்போ வந்து எங்களுக்கு மெசேஜ் வருது, அதாவது ஃபேஸ் இஸ் நாட் லுக்கிங் கேமரா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் இப்படின்ற அப்போலாம் நிறைய மெசேஜ் வருது. ஸோ இதனால் வந்து எங்களுக்கு கிரெடிபிலிட்டி ஸ்கோர் வந்து குறைஞ்சதுன்னா எங்களை வந்து மால் ப்ராக்டிஸில் வந்து புக் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற அப்போலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மால் ப்ராக்டிஸில் வந்து புக் பண்ண மாட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது உங்களை வந்து ப்ராக்டர் வந்து செக் பண்ணுவாங்க, அதாவது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நேர்மையாக எழுதிட்டு இருக்கும் போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும், இல்லை வந்து ஃபேஸ் நாட் லுக்கிங் கேமரா அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டருக்கே தெரியும், ஆப்பில் வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து கிரெடிபிலிட்டி ஸ்கோர்லாம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்ற அப்போலாம் யாருமே பயப்பட வேண்டாம். ஸோ அப்படி வந்து நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மெசேஜுமே வரல, ஆனால் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ், ஃபேஸ் இஸ் நாட் லுக்கிங் கேமரா அப்படின்ற அப்போலாம் நிறைய வாட்டி வந்தாலுமே நீங்கள் எந்த ப்ராப்ளமும் பட வேண்டாம். உங்களுக்கு சேட் பாக்ஸில் வந்து மால் ப்ராக்டிஸ் அண்ட் டவுட்ஃபுல் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரிக்கு வந்து கூப்பிடுவாங்க ரிசல்ட் அப்போ. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து நிறைய மெசேஜஸ், அதாவது ஃபேஸ் இஸ் நாட் லுக்கிங் கேமரா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படின்ற அப்போலாம் நிறைய பேருக்கு வந்தாலுமே அவங்களுக்கு சேட் பாக்ஸில் எதுவும் மெசேஜ் வரலனா நீங்கள் எந்த பயமும் பட வேண்டாம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் அதாவது மால் ப்ராக்டிஸ் வந்து எதுவுமே வராது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டவுட்னா, இப்போ நாங்கள் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டா எக்ஸாமுக்கு எங்களுக்கு ரீ எக்ஸாம் வந்து வைப்பாங்களா அப்படின்ற அப்போலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதாவது தேரி எக்ஸாம், அது நீங்கள் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டிங்கன்னா அதை வந்து ஆப்சென்ட்டு தான் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் எழுதாத விட்டுட்டிங்கன்னா அது ஆப்சென்ட் தான் வந்து போடுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது லாகின் இஷ்யூ ஆச்சு, இல்லை நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது பாதியிலே வந்து வெளியே வந்துருச்சுன்னா, இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீ எக்ஸாம் நடக்கும். நீங்கள் வந்து எக்ஸாமே அட்டன் பண்ணலன்னா அது வந்து ஆப்சென்ட் தான் வரும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.